குழுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த யாக்கோபன் நிருபம் 2:14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே விசுவாசம், கிரியை, கிரியை இல்லாத விசுவாசம் என்றெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றும் அங்கே எழுதப்பட்டதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து கிரியைகளினாலே அவன் விசுவாசம் பூரணப்பட்டது, அவன் நீதிமானாக மாற்றப்பட்டார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே என்று 24 நாம் வாசிக்கிறோம். ஆகவே விசுவாசிப்போம். கிரியைகளோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் கிரியைகளை வெளிப்படுத்துவோம். விசுவாசத்தோடு அதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாமும் தேவனுடைய சிநேகிதன் என்றதான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் நாம் தேவனுடைய சிநேகிதர்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலும் 15 எழுதப்பட்டும் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆக இந்த வார்த்தையின்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனை, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கிரியைகள் இல்லாத ஒரு விசுவாசம் செத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசித்து கிரியை செய்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.